ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இட்லி பொடி எப்படி வீட்லயே அரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அரைச்ச இட்லி பொடியை வச்சு ஒரு பொடி இட்லி வந்து எப்படி செய்யலாம்ன்றதையும் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஒரு பேன் வச்சு 100 கிராம் உளுத்தம்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து உளுத்தம்பருப்பை வந்து நல்லா வருங்க. உளுத்தம்பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இதே மாதிரி வறுக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் வந்து மாறிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து 100 கிராம் கடலைப்பருப்பு வந்து எடுத்துக்கலாம். அதுவும் இதே மாதிரி தான், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும். பொறுமையாக வந்து நம்ம வறுக்கணும். கொஞ்சம் லேட் தான் ஆகும், ஆனாலும் அவசரப்படாமல் வறுத்தா தான் டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு இது நல்லா வறுபடுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் பொறுமையாக வந்து வறுக்கணும்னு சொல்கிறது. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ அதே தட்டில் வந்து இதையும் கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போது 2 டேபிள்ஸ்பூன் மிளகு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல டேஸ்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது சாப்பிடும் போது தான் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்த மிளகோட டேஸ்ட்டை. அதுக்காக தான் நம்ம மிளகு வந்து ஆட் பண்ணுறோம். மிளகு வந்து நல்லா பொரியணும், அது பொரியிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். இந்த மாதிரி வந்து வெடிக்கும் மிளகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். மிளகு வந்து இந்த மாதிரி வெடிச்சதுன்னா நல்லா பொரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை அதே தட்டில் வந்து இதையும் கொட்டி ஆற வச்சிடலாம். அடுத்து வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சீரகம் வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து வறுபட்டுரும், ஏன்னா அது ரொம்ப மெலிசாக இருக்குது இல்லைங்களா. அதால் வந்து சீக்கிரமாகவே வந்து பொரிஞ்சிடும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் ஆகும் அது வந்து நல்லா வறுக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதையும் வந்து அதே தட்டில் வந்து கொட்டி ஆற வச்சிடலாம். இப்போ வந்து காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 20-25 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து 25 எடுத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும், அதில் நான் 25 எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து நம்ம அதே தட்டில் வந்து இதையும் கொட்டி ஆற வச்சிடலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பல் எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த பேனோட சூட்லேயே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இல்லை வறுக்காமே கூட போடலாம், சும்மா லைட்டாக வறுத்துக்கிட்டால் நல்லது தான். அதையும் வந்து பிளேட்டில் வந்து மாற்றிடுங்க. இப்போ வந்து காம்பு வந்து கிள்ளி வந்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாவோட காம்புலாம் வந்து கிள்ளி எடுத்துடுங்க. கிள்ளி எடுத்ததுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக வந்து ஆற விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கொரகொரன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைனாக வந்து அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரன்னு இருந்தால் தான் சாப்பிடும் போது வந்து நல்லாயிருக்கும். இப்போ இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை வச்சு எப்படி நம்ம பொடி இட்லி பண்ணுறதுன்னு வந்து இப்போ பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடேறட்டும். அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வந்து நம்ம ரெடி பண்ண இட்லி பொடியை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு வாட்டி நல்லா தொழவி வந்து கொடுங்க. இப்போ இதில் இட்லி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மினி இட்லி ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பெரிய இட்லி ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மேலே 1 ஸ்பூன் வந்து இட்லி பொடி வந்து போடுங்க. போட்டுட்டு வந்து கிளறி கொடுங்க. ஒரு பக்கம் நல்லா கலர்னதும் அகெயின் இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் வந்து இட்லி பொடி வந்து இதில் போடுங்க. போட்டுட்டு அகெயின் ஒரு வாட்டி நல்லா வந்து கிளறி கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறுங்க. அப்போ தான் வந்து பொடி வந்து நல்லா இட்லியில் வந்து கோட் ஆகும். நீங்கள் மொத்த பொடியும் ஒன்றா போட்டு கலர்னிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து கோட் ஆகாது, அங்கங்கே திட்டு திட்டாக வெலை வெலையாக வந்து தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் பொடி போட்டு அகெயின் வந்து நம்ம கிளறிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பொடி இட்லி வந்து ரெடி.
இதே மாதிரி இட்லி பொடியும் பொடி இட்லியும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.